கற்க கசடர என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் ராயலட்சுமி. ஆனால் காஞ்சனா படத்தின் மூலம் இவர் மிகவும் பிரபலமானார். அதன் பிறகு இவர் தமிழ் சினிமாவில் பெரிய அளவில் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இவர் தேர்ந்தெடுத்த கதைகள் அனைத்துமே ரசிகர்களுக்கு பிடிக்காததால் வெளியான படங்கள் அனைத்துமே சற்று தோல்வியை சந்தித்தன. அது மட்டுமின்றி பல படங்களில் கெஸ்ட் ரோலாகவும் ஒரு பாடலுக்கு மட்டுமே நடித்திருந்தார். இதனால் மனம் வெறுத்த ராயலட்சுமி சினிமாவை விட்டு விலகியிருந்தார். அவ்வப்போது அவரது சமூக வலைதள பக்கத்தில் ஏதாவது ஒரு கவர்ச்சி புகைப்படத்தை வெளியிட்டு இயக்குநருக்கும் ரசிகர்களுக்கும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார். தற்போது ராயலட்சுமி படு கவர்ச்சியாக புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார். இதை பார்த்த ரசிகர்கள் ராயலட்சுமி செம ஸ்டைலாக இருப்பதாகவும் உங்களை போய் இவ்வளவு நாளா மறந்து விட்டோமோ எனவும் கூறி வருகின்றனர். தற்போது ராயலட்சுமி வசம் சிண்ட்ரல்லா மற்றும் கேங்ஸ்டர் போன்ற பல படங்கள் உள்ளன. அதனால் தமிழ் சினிமாவில் விட்ட இடத்தை விரைவில் ராயலட்சுமி பிடிப்பார் எனவும் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் ஜப்பானில் தயாரிக்கப்படும் இந்த விஸ்கி தனக்கு ரொம்ப பிடிப்பதாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். அது மட்டுமின்றி இந்த பதிவு 25 வயதுக்கு மேலான ரசிகர்களுக்கு மட்டுமே என்று தத்துவம் பாடியுள்ளார். குடிப்பது சரக்கு, இதில் தத்துவம் வேறையா என்பது போன்று நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர்.